உலகத்துக்கே அபாய சங்கை ஓதும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது ஆர்க்டிக் பகுதியில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது இதுவரை ஆர்க்டிக் பகுதியில் பதிவானதிலேயே அதிக வெப்பநிலை இதுதான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜூன் இருபது அன்று சைபீரிய நகரமான வெர்கோயன்ஸ்கில் பதிவான இந்த வெப்பநிலையை உலக வானிலை மையம் செவ்வாய்க்கிழமையன்று சரிபார்த்துள்ளது இந்த வெப்பநிலை ஜூன் மாதத்தில் அப்பகுதியில் பதிவாகக்கூடிய தினசரி அதிகபட்ச சராசரி வெப்பநிலையை விட பதினெட்டு டிகிரி செல்சியஸ் அதிகமாகும் இந்த அதிதீவிர வெப்பமானது ஆர்க்டிக்கை காட்டிலும் மத்திய தரைக்கடலுக்கு பொருத்தமானது என ஐநாவின் முகமையான உலக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது உலக வானிலை மையம் தனது அதிதீவிர காலநிலை பதிவுகளில் ஆர்க்டிக் வட்டத்தை சேர்ப்பது இதுவே முதல் முறை விதிவிலக்கான மற்றும் நீடித்த வகையில் நிலவிய சைபீரிய வெப்ப அலைகளின் போது வானிலை நிலையத்தால் இந்த முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அளவிடப்பட்டதாக உலக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது கடந்த ஆண்டு இந்த பிராந்தியத்தில் ஏற்பட்ட தீவிர வெப்ப அலைகள் காட்டுத்தீ ஏற்படுவதற்கு வழிவகுத்தது இதனால் வடக்கு ரஷ்யாவில் காடுகள் மற்றும் கரிநிலத்தில் தீ பரவி அதிகளவிலான கார்பன் வெளியிடுவதற்கு காரணமாக அமைந்தது இது கோடை காலத்தில் வழக்கமானதுதான் என்றாலும் அதிக வெப்பநிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக காட்டுத்தீ வழக்கத்திற்கு மாறாக தீவிரமாக இருந்தது சைபீரியாவில் பரவலாக ஏற்பட்ட அதிக வெப்பநிலை இரண்டாயிரத்தி இருபதில் அதிக அளவிலான கடல் பனி உருகுதலுக்கு வழிவகுத்தது இது பதிவு செய்யப்பட்ட மூன்று அதிகமான வெப்பநிலையில் ஒன்று என உலக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது வெர்க்கோயன்ஸ் வெப்பநிலை பதிவு சரிபார்த்து உறுதிப்படுத்தப்பட்டதன் மூலம் உலகிலேயே காலநிலை முக்கியத்துவம் வாய்ந்த பிராந்தியத்தில் வெப்பநிலை எவ்வாறு உயர்ந்து வருகிறது என்பதை காட்டுவதாக உள்ளது என உலக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது இது மாறும் காலநிலை தொடர்பாக எச்சரிக்கை மணிகளை அடித்திருக்கிறது என்கிறார் உலக வானிலை மையத்தின் செயலாளர் பெட்டேரி டாலஸ் So temperatures like that in Death Valley, we, we expect, we anticipate temperatures of, of 38 degrees Celsius in the Arctic, you know, really do indicate that something is badly wrong with, the, with, with, our climate. ரஷ்ய ஆர்க்டிக் பகுதியில் பனி உருகுதல் வெப்பமயமாதலை அதிகரிப்பிடம் அவர் தெரிவித்தார் உலகில் வேகமாக வெப்பமயமாகி வரும் பிராந்தியங்களில் ஒன்று ஆர்க்டிக் எனவும் இந்த பகுதி உலக சராசரியை விட இருமடங்கை காட்டிலும் கூடுதலாக வெப்பமடைந்து வருவதாகவும் உலக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது ஆர்க்டிக்கில் வெப்பமயமாதல் பூமிக்கு கீழே நிரந்தரமாக உறைந்திருக்கும் உறைபனியை கரைப்பதற்கு வழிவகுக்கிறது இதன் மூலம் பூமிக்கு கீழே அடைபட்டிருக்கும் மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுவதால் விஞ்ஞானிகள் அச்சமடைந்துள்ளனர் இந்த பசுங்குடில் வாயுக்கள் மேலும் வெப்பமயமாதலை அதிகரிக்கவும் பூமிக்கடியில் உள்ள உறைபனியை கரைப்பதற்கும் காரணமாகிறது இந்த அதிக வெப்பநிலை ஆர்க்டிக் பகுதியில் பனிக்கட்டி வேகமாக உருகுவதற்கும் வழிவகுக்கிறது இது கடல் மட்டம் வேகமாக உயர்வதற்கு காரணமாகிறது உலகின் வெப்பநிலை உயர்வுக்கு மனித செயல்பாடுகள் காரணமாக உள்ளன இப்போது காலநிலை மாற்றம் மனித வாழ்க்கையை அச்சுறுத்துவதாக உள்ளது மனிதர்களும் இயற்கையும் பேரழிவை ஏற்படுத்தும் புவி வெப்பமயமாதல் கடும் மோசமான வறட்சி அதிகப்படியான கடல் மட்டம் உயர்வு பல்வேறு உயிரினங்களின் பேரழிவு போன்றவற்றை இதனால் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர் இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை வரைதில் தெரிந்து கொள்ள நமது பயமரியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்